ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக யோபுவின் புஸ்தகம் 42 அதனுடைய 12 வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். கர்த்தர் ஆமென் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, யோபனுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை பாருங்கள். அதே போல நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை அவர் அதிகமாய் ஆசீர்வதித்திருந்தார். பிரியமானவர்களே, பார்த்தீங்கன்னு சொன்னா 14,000 ஆடுகளும் 1,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, இதை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்ம இழந்து போயிட்டோம் என்று சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இன்றைக்கு அநேகர் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், இழந்து போனதை மட்டுமே நினைத்து நினைத்து நாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். இழந்து போனதையே நினைத்து நினைத்து நாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலைகளை விட்டு, அந்த சூழ்நிலைகளை மறந்து நம்ம தேவனை நாம் நினைத்து இருப்பதற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். உன்னுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உன்னுடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, ஆமென், அல்லேலூயா. 7,000 ஆடுகள் இருந்தன, அவனுக்கு பாருங்க 14,000 ஆடுகள் தேவன் கொடுத்தான். 7,000 ஆடுகளை அவன் இழந்தவனுக்கு 14,000 ஆடுகளை கர்த்தர் கொடுத்தான். ஆமென், அல்லேலூயா. 3,000 ஒட்டகங்களை இழந்தவனுக்கு 6,000 ஒட்டகங்களை கர்த்தர் கொடுத்தான். 500 ஏர்களை இழந்தவனுக்கு 1,000 ஏர்களை கர்த்தர் கொடுத்தான். அல்லேலூயா, ஆமென். 1,000 கழுதைகளும் அவனுக்கு இருந்தன. 500 கழுதைகள் இருந்தவனுக்கு, அல்லேலூயா, 1,000 கழுதைகளை கர்த்தர் கொடுத்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக உங்க வாழ்க்கை வித்தியாசமாய் மாறும். இழந்ததை நினைச்சே நீங்க கவலைப்படாதீங்க, போனதை நினைச்சு நீங்க துவண்டு போகாதீங்க. இனி நடப்பது என்ன? இனி கர்த்தர் உங்களை எப்படி நடத்துவார் என்கிற அந்த விசுவாசத்துக்குள்ளவான். யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்க முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் புதிதாக்குவார். உன் வாழ்க்கையை மாற்றுவார். உன் வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அவன் அதற்கு செய்ததான ஒரு காரியம் என்ன தெரியுமா? யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை திருப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். என் அன்பு சகோதரரே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. அவன் மன உண்மையாய் உறுதியாய் அவன் இருந்தான். தன் வாயால கூட தேவனை தூசிக்கல, முறுமுறுக்கல, ஆண்டவரை நம்பி வந்த நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேனேன்னு சொல்லி ஒரு நாளும் சொல்லல. ஏன் தெரியுமா? அவன் இருக கர்த்தரை இருக பிடித்து கொண்டான். தேவனே சாட்சி கொடுக்கிறார் பாருங்க,
அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற இவனை போல ஒருவரும் இல்லை. பிசாசு பார்க்குறான், எனக்கு கிடைக்கிற கனத்தை இவனுக்கு கொடுக்குறாரேன்னு சொல்லி இவன் போய் குறுக்க பூந்து தேவனிடத்தில் ஆமேன் பல காரியங்களை சொல்லி அவன் யோபுவுக்கு பல துன்பங்களை கொடுக்க அவன் கடந்து வருகிறான். ஆனாலும் அவன் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் சரீர சுகத்தை இழந்து போனான். மனைவி கூட சொல்றா தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு. ஆனால் ஒரு நாளும் அவன் ஆண்டவரை விட்டு வெளியே போகலை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். உங்களை ஏளனமாக பார்த்தவங்க, உங்களை தூசித்தவங்க, உங்கள் வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லி நினச்சவங்க ஆமேன், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கே தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க, இன்றைக்கு அவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. இந்த நாள் ஒரு விசேஷித்தமான நாள். இந்த நாள் தேவன் உங்கள் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வதிக்கக்கூடிய நாள். விசுவாசிங்க, நம்புங்க. கர்த்தரை நம்புகிற உங்களுக்கு அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். யோபு எல்லாவற்றையும் இழந்தான். தன்னுடைய நண்பர்களும் அவனை ஆமென் மனமடிவுக்குள்ளாக்குகிறார்கள். கட்டின மனைவி மனமடிவுக்குள்ளாக்கினாள். ஆனால் அவன் உறுதியாயிருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். ஆமென். இதுவரைக்கும் இழந்ததவே நினைச்சு நினைச்சு துன்பப்படாதீங்க. பிரியமானவர்களே, 9 போயிடுச்சே நினைக்காதீங்க. 1 இருக்குதேன்னு சொல்லி அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதை பெருக செய்வா. பிரியமானவர்களே, ஆமென். 1 போயிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லாதவைகளை கூட இருக்கிறவைகளாக மாற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. வியாதிகள் பலவீனங்கள் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதி. உன் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.